எத்தனை நாள் தான் வந்து வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கிற எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு நல்லவங்களாகவே இருக்க போகிறாங்க மீனா அப்படிங்கிறது நமக்கு புரியல. பாக்கியலட்சுமிக்கே கோவம் வந்துருச்சு. பாக்கியலட்சுமி வந்து யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவாங்க, ஆனால் அவங்க அத்தையை எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு சொன்னதுலேருந்து அவங்களே அதை உடச்சி வெளில வந்துட்டாங்க. ஆனால் மீனா ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லாத்தையும் சூப்பராக பேசி கலக்கலாக இருந்தக்கூடிய ஒரு இருந்த ஒரு ஆள் இப்போ ஏதோ வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு பாவமாக இருக்கிறத பார்த்தா நமக்கு தான் கோவம் வருது. இப்போ எப்படியோ வந்து முத்து நேரடியாக கிளம்பி போய் பார்வதியை போய் பார்த்து பணம் வந்து பார்வதியோட பணம் இல்லை, 5 லட்சரூபாய் இவங்க லாயர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சரூபாய் இவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு 3 லட்சரூபாய் அவர் அடிச்சிருக்காரு. இப்போ 5 லட்சரூபாய் இவங்களுக்கு நஷ்டமானது காரணமே இவங்க அம்மா தான். இவங்க பணத்தை வாங்கி வச்சுட்டு அதை காணான் ட்ராமா வேற போட்டு மீனை தான் எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அண்ணாமலை கொந்தளிச்சிட்டார். இதில் ஆனால் என்னன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத வச்சு, அந்த முத்து மீனா அண்ட் விஜயா அடிச்சுக்கிறத வச்சே வந்து ரோஹிணி தப்பிச்சிடறாங்க. 2 லட்சரூபா பணத்தை திருடினது ரோஹிணி. ஆனால் அந்த பணம் காணாமல் போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை, 5 லட்சரூபா பணத்தை கொண்டு இப்போ நீ முத்துக்கும் மீனாவுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லைனா வந்து உனக்கு தான் பிரச்சனையாடு நினச்சிட்டு இருக்கோம் மனத்தில். நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வீட்டுக்கார பகையன்றது காசு வாங்கியிருக்கானா, எவ்வளோ ஒரு கேவலமான ஜந்துவாக இருப்பினின்னு சொல்லி கண்டமேனி திட்டி விட்டார் அண்ணாமலை. ஆனால் இப்போ அப்படியே ரோஹிணி முழிச்சிட்டு இருக்கும்போது மீனா ரொம்ப நல்லவங்களாட்டம் வந்து பரவாயில்ல அத்தை, அத்தவையோட பணம் எங்களுக்கு வேணும், அதை நாங்களே அடிச்சுக்கிறோம், நாங்கள் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம், அத்தைக்கு பணம் தான் வேணும்ல அத்தை வச்சுக்கிட்டோம், அந்த பணத்தை வேணால் தேடிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேருந்து பணம் வாங்குற ஆட்கள் நாங்கள் இல்லைன்னு ஓவர் நல்லவங்க மாதிரி ஒரு வேஷத்தை மட்டும் தயவு செஞ்சு மீனா போடாமல் இருந்தால் போதும். ஏன்னா போதுமான அளவுக்கு நல்லவங்களாக அவங்க இருந்தாச்சு. இப்போ வாச்சு அந்த ஆமாம் என் பணத்தை கொடுங்க, 2 லட்சரூபா யார் எடுத்தாங்கிறத முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அதை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ரோஹிணி தடுக்க பார்த்தா ரோஹிணி மேலே டவுட் வரணும் முத்துக்கும் மீனாக்கும். அப்போ தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எவ்வளோ நாள் தான் ரோஹிணி மாட்டாமலே இழுத்துட்டு போகலாம் கதையை நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கதையை வந்து ரோஹிணி மாட்டினா அதுக்கப்புறம் கதை சுவாரஸ்யமாக இருக்காதுன்னா இப்போவே சுவாரஸ்யம் எல்லாம் போதுங்கிறதா நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.